Hello friends, welcome to Gomathi's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி குழம்பு. எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தக்காளி குழம்பு செய்யறதுன்னு பாத்தீங்கனா ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. இந்த தக்காளி குழம்பை நீங்க சாதத்தோடயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிபனுக்குமே சைடு டிஷா எடுத்துக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும்ங்க. இப்ப வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's Kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை press பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்கு சாமான்கள் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் 1 inch அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கியிருக்கிறேன். 3 பல் பூண்டையும் நீளமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை மிக்சி ஜாருக்கு போட்டுக்கலாம். இப்போ இதிலேயே வந்து ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம். 2 inch அளவுக்கு பட்டையை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 கிராம்பு கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 நட்சத்திர சொம்பு போட்டால் போதும். அதிகமாக போட்டுட்டிங்கன்னா ரொம்ப கடுத்த வாசனை அடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ இதுலேயே சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலைக்கு பதிலாக 5-6 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதை முதல்ல தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து முக்கியமாக புளிப்பான தக்காளியாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சைஸில் இருக்கிற தக்காளி 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். அதில் இருக்கிற அந்த காம்பு பகுதி கெட்டி பகுதியை எடுத்துட்டு தக்காளியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த தக்காளி நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில்ன்னு பார்த்தீங்கன்னா 1/2 to 2.5 கப்பு இந்த மாதிரி நறுக்கினது இருக்கும். புளிப்பு தக்காளி தான் அந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளி நல்லா இருக்காதுங்க. இப்போ இதிலேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன மூடி தேங்காவாக இருந்தால் 1 முடி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இந்த தக்காளி குழம்பு குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். நீங்கள் வெறும் பாத்திரத்தில் கூட செய்யலாம். இந்த குக்கரில் செய்கிறப்ப சட்டுன்னு வேலையாயிடும். இதுக்கு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் பிரிஞ்சி 1/1 சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சோம்பு சேர்த்து சவக்க விடுங்க. தேவையில்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இதில் 1 பச்சை மிளகாய் கூடவே 5 புதினா இலைகளை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும் இந்த குழம்புக்கு. புதினா இல்லாமலும் இந்த குழம்பு செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த புதினாவும் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு பார்த்தீங்களா, லைட்டாக செவந்திருக்கு, ரொம்ப செவக்கலை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் மசாலா ஒட்டியிருக்கோம், அதனால் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் தள்ளி நின்று வதக்குங்க, ஏன்னா தலை தலைன்னு வெளியில் மசாலா அடிக்க ஆரம்பிச்சிடும். வதங்க வதங்க. இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இதில் தேவையான அளவு உப்பு இப்போதைக்கு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றதுக்கப்புறம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவும் பார்த்தீங்கன்னா ஓரளவு கெட்டியாக நல்லா வதங்கி வந்துருச்சு. கரெக்டாக 4-5 நிமிஷம் தாங்க வதக்கினேன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நல்லா நிறம் கொடுக்கறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதில் காரம் இருக்காது, வெறும் நிறம் மட்டும்தான் இருக்கும். இப்போ அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் நான் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. உங்கள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தனியாக அரைச்ச மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து வதங்கி வரட்டும். அதோட பச்சை வாசனைலாம் போகணும். இப்போ போட்டிருக்கிற மசாலாலாம் நல்லா வதங்கி திக்காக இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. 5 நிமிஷம் தாங்க வதக்கியிருப்பேன் மீடியம் ஃப்ளேமில். இந்த சமயத்தில் தேவையான அளவு கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும், பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினோம்னா சரியாக இருக்கும். பச்சை தண்ணி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட்டு போயிடும், அதனால தான் சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றினேன். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம்.
மிச்சத்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். மொத்தமாக இதுக்கு 1.5 1/2 டீஸ்பூன் உப்பு கட்டாயமாக தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பாட்டிலே கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். நான் இதை வந்து குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வச்சு வேக விட போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் செய்கிறப்ப டக்குன்னு நமக்கு வேலையாயிடும், நமக்கு சீக்கிரமும் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ வந்து வேகட்டும், ஒரு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக தகன்னு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி, வேணும்னா புதினா இலைகள் கூட இந்த சமயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெறும் கொத்தமல்லி இலைகள் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. குழம்பு நல்லா கலந்து விட்டு பாருங்கள். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா சாதத்தோடையும் சாப்பிடலாம், எல்லா வகையான டிஃபனோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.